பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, அதே ரோமர் 12:9 கவனிங்கள், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இருங்கள். அப்ப தீமை நன்மை, நன்மை தீமை அழித்தக்க விருத்தத்தின் கனேதான் ஆதாம் ஏவல் புசித்தார்கள். ஆண்டவர் அவர்களை ஏதன் தோட்டத்தை விட்டு விரட்டும் போது கூட இவர்கள் நன்மை தீமை அறிந்து நம்மில் ஒரு ஆனார்கள் என்று ஆண்டவர் அவர்கள் மீது ஸ்தோத்திரம் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். ஆகவே மனிதனுக்கு நன்மை எது என்றும் தெரியும், தீமை எது என்றும் தெரியும். இப்ப கவனிங்கள், மனிதன் ஸ்தோத்திரம் நன்மை எது என்று தெரிந்தும் தீமை எது என்று தெரிந்தும் ஏன் மனிதனால் ஸ்தோத்திரம் தீமையை வெறுக்க முடியாமல் நன்மையை பின்பற்றி கொள்ளாமல் ஒரு மனிதன் இருக்க என்ன காரணம்? இதைத்தான் நாம் கவர்ந்து கவனிக்குவேன். ஏன் ஒரு மனிதன் நன்மை என்று அறிந்தும் அதை ஏன் அவள் பற்றி கொள்ள முடியவில்லை, தீமை என்று தெரிந்தும் ஏன் அவனால் அதை வெறுக்க முடியவில்லை? வசனங்களிலிருந்து தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இருங்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஏன் ஒரு மனிதனால் தீமையை வெறுக்க முடியவில்லை, நன்மை ஏன் பற்றி கொள்ள முடியவில்லை? அங்கேதான் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் வஞ்சிக்கப்பட்டவன் நான், சோத்தன் தோட்டத்தில் ஒளிந்து கொண்டிருந்த நான் என்ற சுயம் வெளிப்பட்டதல்லவா? ஆக இந்த உலகத்திலே சோத்திரம் அந்தகார ஆவிதான் முதலாவதாக தேவனை விட்டு பிரிந்து நான் வானத்துக்கு ஏறுவென்று சொன்னது. அந்த ஆவின் தாக்குதலால் தான் தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் நான் என்று குறிப்பிட்டான். ஆகவே இந்த உலகத்திலே இன்றைக்கு நம்முடைய மையம் சோத்திரம், மனிதனுடைய மையம் சுயம், நான் தான் என்பது. அப்ப நான் என்றாலே அதுல தீமை, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று யார் யாரெல்லாம் நான் முன்னிலைப்படுத்துகிறோமோ மேன்மைப்படுத்துகிறோமோ அந்த நான் என்பதுதான் தீமை, அதுதான் இருட்டு. ஆக இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் மனிதர்கள் கவனிங்கள், ஆதாம் கனியை புசிப்பதற்கு முன்பதாக இவள் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்ற ஒரு ஏகாந்த மனப்பண்புக்கும் இருந்தது ஆதாமுக்குள்ளே. ஆனால் விளக்கின விருட்சத்தினை பறித்து புசித்தவுடனே தேவரே தந்த ஸ்திரியானவள் என்று சொல்லுகிறார். அதே ஆதாம் அதுக்கு முன்பதாக என்ன சொன்னார், இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கால் இவள் மனுஷன் எடுக்கப்பட்டால் மனுஷன் எனப்படுவாள். அந்த விருட்சத்தினை பறித்து புசித்த உடனே தேவரே தந்த ஸ்திரியானவள். அங்கே பார்த்தீர்களா, அந்த அப்பத்தை பழத்தை விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனி புசிப்பதற்கு முன்பதாக ஆதாமுடைய மனக்கோட்பாடு என்ன, புசித்த பிறகு ஆதாமுடைய மனக்கோட்பாடு என்ன? ரைட். இப்ப நமக்குள்ள என்னத்தை தேவன் விரும்புகிறார், மனம் திரும்பு என்று நமக்கு கட்டளையிட்டார். மனம் திரும்பின் பலத்தால் திருமுழுக்க பெற்றும் திருச்சபையில் அங்கமாக இருக்கின்றோம். ஆகவே நீங்களும் நான் யார், மனம் திரும்பினவர்கள். சத்தம் எதை விட்டு மனம் திரும்பினவர்கள், தீமையை விட்டு மனம் திரும்பினவர்கள். ஐயா, எதற்காக நான் மனம் திரும்பினேன், தீமையை வெறுக்கவும் நன்மையை பற்றி கொண்டு இருக்கவும் தான் நான் மனம் திரும்பி இருக்கிறேன். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போலதை வாழ்ந்த நாட்களிலே மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அப்ப நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படிப்பட்ட மனதை திரும்பு என்று சொன்னார். சோத்திரம் நன்மையை பற்றி கொள்ளாத மனம், தீமை வெறுக்க முடியாத மனம், அதுதான் மனித மனம். கண் புரிந்து கொள்ளுங்கள், தீமை வெறுக்க முடியாது, நன்மை பற்றி கொள்ள முடியாது, அதுதான் மனித மனம், ஆதாமின் சந்ததியின் மனம். இப்போ இயேசு என்ன சொன்னார், மனம் திரும்பு என்று சொன்னார். அப்ப மனம் திரும்பினவன் மனதை கவனிங்கள், தீமை வெறுக்கக்கூடியதும் நன்மை பற்றி கொள்ளக்கூடிய
கூடிய மனதை உடையவன் தான் மனம் திரும்பினவன். ஆக நம்ம மனம் திரும்புறதுல பீடி விட்டேன், சிகரெட் விட்டேன், எத்தனை பாக்கு போலை விட்டுட்டேன், இதெல்லாம் விட்டுட்டேன் என்று சொல்லி சில பழக்க வழக்கங்களை விடுவது மட்டும் மனம் திரும்புதலால அது மட்டும் போதாதே. அப்போ மனம் திரும்புதலின் மிக அத்தியாவசிய அவசியம் என்ன? தீமையை ஒறுக்கக்கூடியவன், நன்மையை பற்றி கொள்ளக்கூடியவன் அவன்தான் மனம் திரும்பினவன். ஆகவே முதலாம் ஆதாம் வஞ்சிக்கப்பட்ட ஆதாம், அப்புறம் மனம் திரும்பின மனிதன். பார்த்தீர்களா? முதலாம் ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பு, சோத்திர வஞ்சிக்கப்பட்ட ஆதாம் தேவரே தந்த ஸ்திரியானவள், மறுபடியும் மனம் திரும்பின ஆதாமுக்குள்ளே அந்த சோத்த பழைய அந்த ஏகாந்தம், ஆஹா இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம் என்று சோத்திர உருக்குழந்தான். ஆதாம் அதை போல ஒரு பண்பும் பக்கும் உடையவன் தான் மனம் திரும்ப, ஆகவே தான் மனம் திரும்பு என்று ஆண்டவர் கனிவோடு அழைத்தார். சோத்திர பண் கனிவோடு அழைத்தார், மனமுருகி அழைத்தார், மனம் திரும்பு என்று அழைத்தார். ஆகவே மனம் திரும்பினவர்களே, ஐயா மனம் திரும்புடைய மாண்பு என்ன? தீமையை வெறுக்கணும், நன்மை பற்றி கொள்ள வேண்டும். அப்ப எதற்காக இங்கே பவுல் மூலமாய் பரிசுத்தம் தீமை வெறுங்கள் என்றும் நன்மை பற்றி கொள்ளுங்கள் என்றும் கர்த்தர் சொன்ன நோக்கம் என்ன? அப்போ எனக்குள்ளே நான் என்கிறது ஒளிந்து மறைந்து என்னை ஆளுகை செய்தது. இப்ப மனம் திரும்புகிற போது, மனம் திரும்பின ஒருவனுக்குள் அந்த நான் சோத்திரம் அது வேறறுக்கப்படுகிறது. அந்த நான் வேறறுக்கப்பட்டு அங்கே கிறிஸ்து என்றாகிறார். அப்போ நான் வேறறுக்கப்பட்டு கிறிஸ்து எனக்குள் இருக்கின்ற போது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றவர், கிறிஸ்து எனக்குள் இருக்கின்ற போது என்னால் என்ன செய்ய முடியும்? தீமையை வெறுக்க முடியும், இயல்பாக நன்மையை பற்றி கொள்ள முடியும். அதைத்தான் அங்கே சரியாய் முறையாய் பவுல் மூலமாய் பரிசுத்தான் என்று கற்றுக் கொடுக்கிறார். தீமை வெறுத்து விடுங்கள், நன்மை பற்றி கொண்டிருங்கள். மனம் திரும்பின பரிசுத்தவானே நீதிமானே சோத்தம், நான் இருக்கும் இடத்துல இயேசு வந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பினை பெற்றுக் கொண்டிருக்கிற உனக்குள் எனக்குள் நமக்குள் சரியாய் முறையாய் தீமை வெறுக்கணும், நன்மை பற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை, பாக்கியமான வாழ்க்கை, நீதிமானின் வாழ்க்கை, தேவனை வருகைக்கு ஆயத்தமாகும் வாழ்க்கை. ஆகியன கேட்டுக்கொண்ட அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பினவர்கள், நான் என்கிற அகந்தையிலிருந்து கிறிஸ்துக்கள் மனம் திரும்பினவர்கள், மனம் திரும்பின ஒவ்வொருவரும் சரியாய் முறையாய் பகுத்து உணர்ந்து தீமை வீழ்கள், நன்மை பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.